நம்ம வந்து வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அமீர் ஜாஸ்மின் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வெஜிடபிள் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். தேவையான பொருள்: பச்சைப்பட்டாணி 100 கிராம், உருளைக்கிழங்கு 2, கேரட் 1, பீன்ஸ் 1/5, பச்சை மிளகாய் 1, நூற்கூள் 1 கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் 100 கிராம், சாரி சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி 50 கிராம், பாதி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், பாதி வந்து வெங்காயம் தக்காளியில் அரைச்சி வச்சுருக்கோம், கருவேப்பிலை கொத்தமல்லி, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். செய்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். குக்கர் சூடாகட்டும், காஞ்சிடுச்சு குக்கர். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகட்டும், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பட்டையும் கிளாம்பரம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து எல்லா காய்கறியும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம், கருவேப்பிலை கொத்தமல்லியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சிருக்கோம், வெங்காயம் தக்காளி அரைச்சதை ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம்.
நம்ம ஒரு ரெண்டு பீஸ் தேங்காவும் பச்சை மிளகாவும் அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா விசில் போயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெஜிடேபிள் குருமா ரெடி. இது நம்ம தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.